ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அஞ்சு நாளைக்கு மட்டுமே இந்த மருத்துவ குறிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு கால்சியம் குறைபாடு ஏற்பட்ட அந்த உடல் வலி உடல் சோர்வு தூக்கமின்மை இதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்து உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பிரண்ட்ஸ் பொதுவா பாத்தீங்கன்னா சின்ன வயசு பசங்கல இருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே வந்து இப்ப இருக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்களால கால்சியம் குறைபாடுகளால அதிகப்படியான உடல் வலி உடல் சோர்வு தூக்கமின்மை அல்சர் பிரச்சனை இதனால வந்து அவஸ்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய படிக்கிற பசங்க அதிகமான ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வயிறு உப்புசம் வயிற்று கோளாறு இல்லைன்னா வயிற்றுல வந்து அதிகப்படியான பூச்சிகள் வந்து தங்கிடுது இதனால வந்து அவங்களுக்கு மூளையும் வந்து சுறுசுறுப்பா வேலை செய்யாம போயிடும் இந்த ஹோம் ரெமடி நீங்க ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்திடும் இதை இப்ப எப்படி செய்யலான்னு பாக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதுவும் புதுசாலாம் எல்லாம் சொல்ல போறது கிடையாது அந்த காலத்துல மறந்து விட்ட நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு மருத்துவ குறிப்பு தான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மருத்துவ குறிப்பு தான் இது பேரு வந்து பாத்தீங்கன்னா கசகசா அதாவது வெள்ள கசகசா கருப்பு கசகசா வெள்ள கசகசா ரெண்டு விதமான கசகசா இருக்கு இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் இந்த கசகசா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதனுடைய பெயர் வந்து இது வந்து நம்மளுடைய சருமத்துக்கு நல்ல ஒரு நிறத்தை அதிகரிக்கும் அதாவது சம் தொடர்ந்து நம்மளுடைய சருமத்தில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி இதெல்லாமே எல்லாமே மறையும் சருமத்தினுடைய நிறத்தையும் அதிகரிக்கிறதுக்கு இந்த கசகசாவை வந்து பயன்படும் இந்த கசகசாவை நம்ம வந்து பொடி பண்ணுறது எதுவுமே பண்ண வேண்டாம் நல்லா கொதிக்கிற பால் இருக்கு இல்லையா பாலை வந்து நல்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை வந்து கொதிக்க விடுங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கசகசாவை சேர்த்துக்குங்க இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிதமான தீயில் வச்சுட்டு கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வேணும்னா நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு ஒரு கால்சியம் பவர் கிடைக்கும் அப்படி உங்களால் சேர்க்க முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து தவிர்த்துடலாம் ஒன்றும் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த பாதாம் பருப்பை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வடிகட்டிலாம் குடிக்க போகிறது கிடையாது அப்படியே தான் வந்து அந்த கசகசாவோட சேர்த்து தான் வந்து குடிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து கசகசா வாயில் மாட்டோம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வடிகட்டி குடிக்கலாம் தாராளமாக ஆனால் அந்த மாதிரி வடிகட்டி குடிக்க போகிறீங்க அப்படின்னா பாதாம் பருப்பை இந்த மாதிரி பாலிலே போட்டு கொதிக்க விடாமல் பவுடராக ஆக்கிட்டு வடிகட்டின பிறகு பாதாம் பருப்பு பவுடரை வந்து சேர்த்துக்குங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு கிளாஸில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட நாட்டு சக்கரை தேன் தேன் சேர்க்க போறீங்கன்னா பால் வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாது மிதமான சூட்ல இருக்கும் போது தேன் சேர்த்துக்குங்க இது வந்து எல்லாரும் தாராளமா குடிக்கலாம் சின்ன வயசு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே தாராளமா குடிக்கலாம் ஆனா கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கசகசாவை அதிகமாக அதிகமா சேர்த்துக்க கூடாது அதனால கர்ப்பிணி பெண்கள் இந்த பால் குடிக்கிறத வந்து தவிர்த்துடுங்க நீங்க இதை நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் இல்லைன்னா வந்து எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப குடிக்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி குடிச்சீங்க அப்படின்னா நல்ல மறுநாள் காலையில மூளை நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி மூளை நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நல்ல தூக்கம் வரும் வயிற்றில் அல்சர் பிரச்சனையால் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா அந்த அல்சர் பிரச்சனை சரியாயிடும் கான்ஸ்டிபியூஷனை வந்து சரி செய்யும் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து வெளியேற்றிடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எந்திரிக்கும்போது உடல் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க எந்த வேலையும் நீங்க உங்களாலே வந்து எடுத்து போட்டு செய்ய முடியும் உடல் வழியே வராது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமிடி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ